ஹலோ வணக்கம் வெல்கம் டு சானியா சமையல் டுடே ரெசிபி அடை ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு தோசை ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு வாங்க இட்லி அரிசி வந்து ஒரு முந்நூறு கிராமு துவரம்பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராமு கடலப்பருப்பு ஐம்பது கிராமு உளுந்து வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொத்தமல்லி வர கொத்தமல்லி பூண்டு வந்து ஒரு எட்டு பல் உப்பு தேவையான அளவு வரமிளகா வந்து காரத்துக்கேற்ப பெச்சின வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அப்புறம் தோசைக்கு வந்து எண்ணெய் ஸோ வாங்க வீடியோ குழப்பெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் பிடிக்கும் இதில் நான் வந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் இட்லி அரிசி இதில் வந்து ஐம்பது கிராம் வந்து கடலைப்பருப்பு தவரம் பருப்பு ஸோ இங்கே பாருங்கள் இது ரெண்டும் நான் வந்து மூணு மணி நேரம் பருப்பு வந்து ஊற வச்சேன் அரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் பருப்பு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சேன் கடலை பருப்பு பருப்பு ரெண்டுமே இருக்குது இங்கே பாருங்கள் உளுந்து வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லி சோம்பு வாசனைக்காக பாருங்கள் ஏற்ப நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க நான் மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறமேட்டு பூண்டு இப்போ நம்ம வந்து பருப்பு வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு உளுந்து இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிக்கப்புறோம் அதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து கடலப்பருப்பு தோரம் பருப்பு உளுந்து இப்போ வந்து வர கொத்தமல்லி சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பூண்டு வரமிளகா ஸோ இதை ஆட் பண்ணுறேன் எட்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஸோ பருப்பும் மிளகாவும் மசு கொ லைட்டாக மசிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ அந்த அரிசி ஆட் பண்ணுறேன் இப்போ தோசைக்கு தேவையான உப்பும் நான் இதோட ஆட் பண்ணிட்டேன் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப வந்துட்டு திப்பு திப்பியாகவும் இல்லாமல் நம்ம இட்லி காட்டுற மாதிரியே தோசை மாவு ஆட்டுற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் ஸோ இது வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் நீங்கள் நிறையா போட்டால் கூட இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இது ரெண்டையும் பொடியாக நம்ம வந்து சாப் பண்ணிக்க போகிறோம் ஸோ நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அடை மாவு அதோடையே நான் வந்து இந்த வெங்காயம் கருவேப்பில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தோசை தவா வந்து சூடேறிடுச்சு இப்போ நான் வந்து நான் மாவு வந்து ஊற்றுறேன் ஸோ இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டால் வந்து மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக வரும் ஸோ இங்கே பாருங்க வெந்துருச்சு இப்போ நான் திருப்பி போடுறேன் இதோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொத்தமல்லி தலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லாயிருக்கும் இந்த சோம்பு பூண்டு இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெந்துருச்சு இப்போ நம்ம இன்னொரு தோசை ஊற்றி பாருங்கள் இதில் வந்து பருப்பு நம்ம எல்லாமே தால் எல்லாமே ஆட் பண்ணுறோம் இல்லையா ஸோ நல்லா ப்ரோட்டீன் கிடைக்கும் வெங்காயம்லாம் போட்டு எல்லாம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடை தோசை ஸோ இங்கே பாருங்கள் முறு முருன்னு ரெடி ஆயிடுச்சு இதோட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் ஸோ தேங்காய் சட்னி வச்சு காட்டுற பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் தேங்க்யூ